சாதி ரீதியான தாக்குதல் காரணமாக வீடு புகுந்து பட்டியலின மாணவரை நான்கு பேர் வெட்டி கொலை செய்ய முயன்ற விவகாரத்தில் தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, தற்போது இவருக்கும் இந்த சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு? ஏற்கனவே மாணவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இவர் எப்படி தொடர்பு படுத்தப்பட்டிருக்கார்? நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளி, அந்த பள்ளியில் வந்து ஜாதிய கொடுமை காரணமாக நாங்குநேரில் அவர் வீட்டில் இருந்த பட்டியலின மாணவர் சின்னத்துறை அவர் வெட்டப்பட்டார். அதாவது கொலை செய்யும் நோக்கில் அவர் வெட்டப்பட்டதாக கூறப்பட்டது. அது அவரோடு அவரோட அதை தடுக்க முயன்ற அவர் சகோதரிக்கும் வெட்டு விழுந்தது. இந்த நிலையில் அவர்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த சாதிய கொடுமை அந்த பள்ளியில் இருந்தது உறுதி செய்யப்பட்ட நிலையில் நான்கு மாணவர்கள், அவரோடு 12வது வகுப்பு படித்த நான்கு மாணவர்கள் மட்டுமாக அந்த பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி 2 மாணவர்கள் என ஆறு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்ற நிலையில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கூர்நோக்கு இல்லத்தில் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இதற்கு அவர்களோடு மாணவர்களோடு இணைந்து மாணவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வள்ளி என்ற வசந்தகுமார் அப்படிங்கிற அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 18 வயது ஆன நபர், அந்த ஏற்கனவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களின் உறவினர் என கூறப்படுகிறது. அவரும் அதாவது அந்த 10:30 அளவில் அந்த மாணவரை ஒரு வீட்டில் உள்ளே சென்று வெட்டியது. அதற்கான முன்னோட்டம் 6 மணி முதலே இதற்கான அந்த வீடு எங்கே இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை முன்கூட்டி அறிந்து கொள்வதற்காக உதவி செய்ததாக கூறப்படுகிறது. அந்த சம்பவத்தில் அவர் நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் கூட அந்த மாணவர்களுக்கு அந்த சம்பவத்தில் ஈடுபடுவதற்கு உதவி செய்ததாக அவரை 18 வயது நபர் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். தற்போது வரை 7 நபர்கள் கைது செய்யப்பட்டு அந்த விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. சிவமணி. ஆசிய